வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா அரணின் பேசுகிறேன். ஆக்சுவலி நேற்று நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப வருஷ குழந்தை இல்லாமல் டெஸ்ட் டியூப் பண்ணி ஐவிஎஃப் பண்ணி நான் வந்துட்டு ரெண்டு குழந்தை ட்வின் சைல்டோடு வந்திருந்தாங்க என் கிளினிக்கு. எனக்கு வந்து அவங்க அப்பா வரமே இப்படி ரெண்டு குழந்தை இப்படி தூக்கிட்டு வந்தார் என் ரூம்குள்ள. அவங்க ஒய்ஃப் உள்ளே வந்துட்டு ஒரே அழுக என்கிட்ட, என்னென்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு சிகரெட் பிடிக்கிறாரு. என்னோட சொந்தத்தில் ஆறு மாதத்துக்குள்ளே இது வரைக்கும் பத்து பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இவர் வந்து குழந்தைகள் கீழே கூட இறக்கி விடுதில்லை, இவ்வளோ செல்லமாக வச்சுக்கிறாரு. இப்போ இவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் படிக்கல, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் வந்து ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு அண்ணாதையே நான் ரோட்டில் நிற்பேன், சாப்பாட்டு கூட எங்கள் பிள்ளைகளுக்கு வழி இருக்காது. இவர் இப்படி செல்லமாக வச்சுருக்கவர், இவர் நூறு வயசுக்கு இருந்தாலும் இந்த குழந்தைய வளர்க்க முடியும். எனக்கு ரொம்ப ஆதங்கம் வந்து நேற்று நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அப்புறம் இது நான் ஒரு வீடியோ போடணும் சென்டிமெண்ட்லாம் இன்னைக்கு காலைல வந்தோடனே இன்னொரு ஒரு ஃபேமிலி உள்ளாதாங்க, அவங்களோட ரொம்ப இந்த வீடியோ கனெக்ட் ஆகிருக்கு, அதனால வீடியோ சொல்லி முடிக்கும் போது அவங்களுக்கும் புரிஞ்சிடும் உங்களுக்கும் புரிஞ்சிடும். என்னன்னுனா இந்த மாதிரி மாரடைப்பு நிறைய வருது, எல்லா இடத்துலையும் வருது, நிறைய கேட்குறோம். இது வந்ததுனால வருதா இல்லை இது போட்டதுனால வருதா, அதுவா இதுவா, கற்பனை சந்தேகங்கள் பயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. வராமல் தடுக்கணும் வீட்டில் அப்படின்னு நான் அவங்களுக்கு ஒரு டிப் சொல்லி கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, இது உடனே நீங்கள் வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலை கண்டிப்பாக போடுறேன்னு சொன்னேன். இந்த டிப்ஸ் என்னவாக இருக்கும், எனக்கு வந்துட்டு எப்படி என்ன சேவ் பண்ணிக்கிறது, இது நான் பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு இன்டர்வியூ. ஆனால் பிஹைண்ட் ரூட்ஸில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இது அதுக்கு ரொம்ப நாள் இருக்குல்ல, நீங்கள் போகிறதுக்கு போய் பண்ணுறதுக்கு அந்த ஒன் மந்த்க்குள்ளே ஒரு நாலு பேரை காப்பாற்றல, ஒரு உயிரை காப்பாற்றல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணேன். உடனே நான் சொன்னேன், என்னென்னா ஏற்கனவே நான் வந்துட்டு எல்லா என்னோட முஸ்லீம் சகோதர சகோதரிகள் எல்லாமே நான் மாமியும் தான் கூப்பிடுவாங்க. போன ஜென்மத்தில் நான் முஸ்லீமாக தான் பிறந்திருக்கேன், அதனால எனக்கு எங்கள் அப்பா ஆஷான்னு பேர் வச்சார் அப்படிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது நிஜமாக போயா எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்துட்டு நபிகள் நாயகம் அவர் சொல்லியிருக்காரு குரானில், மரணத்தை தவிர சொல்லுங்கள் எல்லா நோய்களுக்குமான அருமருந்து அப்படின்னு சொல்லி கரஞ்சீரகத்தை சொல்லியிருக்காரு. நான் அதை பற்றி கேன்சருக்கு தடுப்பு மருந்து நிறைய அதை பற்றி ஒரு பெரிய வீடியோ பிஹைண்ட் ஹிஸ்டரியில் ஃபுல்லாக வரப்போகுது. ஆனால் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கரஞ்சீரகம்க்கு தைமோக்வினோன் அப்படின்னு ஒரு சத்து பொருள் இருக்குது. அந்த தைமோக்வினோன்றது வந்து என்ன பண்ணுனா ஆன்டி கொயாகுலன் ப்ராப்பர்ட்டி, ரத்தம் ஒரு இடத்துல உறைஞ்சி நிற்காமல் இருக்கிற தன்மை அதுக்குள்ளே அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்க கம்ப்ளீட்டாக குறைக்க, அதாவது நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எச்சிரியல் கொலஸ்ட்ரால், நீங்கள் பொடியாக எடுக்கும் போது தான் எச்சிரியல் கூடுதான். கரஞ்சீரக எண்ணெயாக மூணுலேருந்து அஞ்சு எம்எல் எண்ணெயாக குடிப்பாங்க போல், அப்படி குடித்தா கெட்ட கொழுப்பு குறையுது, அதாவது எல்டிஎல் டிஜிஎல் டோட்டல் கொலஸ்ட்ரால் குறையுது. ஆனால் இந்த எச்சிரியல் கூடல. ஆனால் 114 பேர் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க, சர்க்கரை வியாதி உள்ள பேஷண்ட்ஸை எடுத்து ஆய்வு பண்ணதில். ஏன்னா இங்கிட்ட சில முஸ்லீம் பேஷன்ஸ் கரஞ்சீரகம் சாப்பிட்டா உள்ள கை கால் எரியுமே, சில ஏதாவது பாதிப்பு இருக்குமே, அதுக்கு சாப்பிடுங்க இது சாப்பிட பயம். ஆனால் சயின்டிஃபிக்காக ப்ரூவ்ட் இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ண, அதை எடுத்து நிறைய அதை பற்றி ஆய்வுகள் படிச்சுட்டு வந்தேன். அதில் படிச்சுட்டு வரும்போது இந்த கரஞ்சீரகம் பொடியாக வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 2 கிராம்னு ஒரு வருஷம் 114 சர்க்கரை வியாதி நோயாளிகள் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு ஒரு சிட்டிகை வச்சுக்கோங்க, இவ்வளோ வச்சுக்கோங்க, கால் நல்ல கரஞ்சீரகத்தை வறுத்துடணும், பொடி பண்ணிக்கணும், கால் டம்ள தண்ணிக்கு ஒரு சிட்டிகை கரஞ்சீரகத்தை எடுத்து அதில் போட்டு நைட் நீர் குஷ்டப்படுத்தணும். இன்னொரு விதமாகவும் பண்ணலாம், கரஞ்சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு தேன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டை ஒரு நெல்லிக்காய் விதை சைஸ்க்கு, பெரிய நெல்லிக்காய் விதை சைஸ்க்கு காலைல காலை கொஞ்சம் எடுத்து போட்டு தண்ணி 3 கிராம், இவ்வளோ 2 கிராம் போதும், 2 to 3 கிராம் இவ்வளோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தால் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பண்ணால், ஒரு வருஷம் சாப்பிட்ருக்காங்க, எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே பார்க்கலாம் சரிங்களா. அவர் என்ன சொல்லியிருக்கார், நபிகள் நாயகம் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்து. ஆக்சுவலி இப்போ மரணம் அதிகமான எல்லாருக்குமே மாரடைப்பு தான் பயமாக இருக்குது. கரஞ்சீரகம் சாப்பிட்டா இரத்த குழாய்கள் இருக்கிற கொழுப்புகளை இலக வைக்கிறதும், ஆன்டி கொயாகுலன்ட் அதாவது ரத்தம் வந்து ஒரு இடத்துல கிளாட் ஆகி இப்போ பிளட் வெசல்ஸ்லாம் கொழுப்போடு சேர்ந்து உறைஞ்சி இப்போ நிற்கிது அப்படின்னா அப்படி கிளாட் ஆகாமல் தடுக்குது. இந்த பேண்டமிக் அப்புறம் கூட நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் கிளாட்லாம் ஆகுதுன்னு சொல்லும்போது, இந்த கரஞ்சீரகம் சொல்லக்கூடிய நைஜெல்லா சட்டைவா இது வந்து மேலை நாடுகள் எல்லா நாடுகளையும் ஆய்வு பண்ணி இது வந்து அந்த ஆன்டி கொயாகுலேஷனை குறைக்குது, அதுக்கப்புறம் பிளட்டு கிளாட் ஆகி அட்டாக் வராமல் குறைக்குது, அந்த ரத்தம் வந்து உறையாமல் தவிர்க்குதுன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் பண்ணியும் தீர்வு சொல்லியிருக்காங்க.
எப்ப கரைஞ்சிருந்தது நீ பார்க்கலாம், 48 நாள் ஒரு மண்டலம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு வருஷம் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த அந்த ஒரு வருஷம் சாப்பிட்டதுல அந்த 114 பேருக்கும் கம்ப்ளீட்டாக கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சி ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு கூடி உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் மட்டும் குறைச்சது இல்லாமல் இருதய ரத்த குழாய்களில் எந்த கொழுப்புமே இருக்குன்னு அடுத்த டெஸ்ட்டில் வரலையா, ரத்த குழாய்களுக்கு அடைப்பு ஃபுல்லாக சரி பண்ணியிருக்கு. எவ்வளோ சூப்பர். நம்ம உயிரில் நிப்பெட்டில் தட்டையில் போடுவாங்க, சொமசால போடுவாங்க. ஆ எப்படி கெத்தா இருக்கா, அதனால இன்னைக்கு உங்களை வச்சு போட்டேன். ஏன்னா அதாவது நான் வந்துட்டு அதுலேருந்து எடுத்து குரான்லேருந்து எடுத்ததுனால. அப்போ வந்து அந்த கருஞ்சீரகத்தை வந்து சும்மா சொல்லிட்டு போல. ஆனால் கருஞ்சீரகம் எந்த கிளாட் இல்லை, எந்த இப்போ அதுக்கு கேன்சர் நிறைய நோய்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தனித்தனியாக எல்லாமே மொத்தமாக சேர்த்து நான் பிஹேவியர் இன்டர்வியூல கொடுத்துருவேன். ஆனால் இந்த கருஞ்சீரகத்தை வந்துட்டு சாப்பிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ என் உடம்புல பிளட் கிளாட் இல்லை, கொலஸ்ட்ரால் கூட இல்லை, எனக்கு வந்து இது இல்லைன்னா நான் 48 நாள் சாப்பிட்டு விட்டுடலாம். எப்படி உடலான என் உடம்பு சொல்லும்னா, எனக்கு தேவையில்லைன்னும் போது லைட்டாக கால் கை எரியும், உள்ளங்கை கால் எரியறது வந்து நான் ஸ்டாப் பண்ணுன்றதுக்கான சிம்டம் போதும். எனக்கு உள்ள இப்போ பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா நான் என்னோட யூரின் ரெட்டாக போகுதுன்னா எனக்கு போதும், நான் ஸ்டாப் பண்ணணும்னு அர்த்தம். என் யூரின் வெளியே தான் போகுதுன்னா நான் குடிச்சிட்டே வரலாம், இன்னும் என் உடம்பு சரியாகலைன்னு அர்த்தம். நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி பீட்ரூட் ஜூஸ் குடித்தா நான் எப்போ வந்து யூரின் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் குடிக்கலாம், எப்போ யூரின் கலர் சேஞ்ச் ஆகுது எனக்கு போதும், என் உடம்புல போதுமான அளவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு நான் அர்த்தம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நான் குடிச்சிட்டே வரலாம், என் உள்ள கைக்காக லைட்டாக எரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு போதுன்றது அன்னைக்கு ஸ்டாப் பண்ண வேண்டியது. இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பெரிய வீடியோவாக அதில் பார்ப்போம். ஆனால் மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, எல்லாத்தையும் அந்த காலத்தில் சின்ன வயசில் தெய்வ குத்தம் சொல்லி மிரட்டி பண்ண வைப்பாங்க, இல்லைன்னா கடவுள் சொல்லியிருக்காரு குரானில் சொல்லியிருக்காங்க பண்ணாமல் இருந்தால் அது ஹராம் நம்ம செய்யணும்னு சொல்லி மிரட்டி பண்ண வைப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தங்களையும் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஆஷா சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு, உங்கள் வீட்டு பிள்ளை, கணவனோ பிள்ளைகளோ இல்லை உங்கள் பிரதர் சிஸ்டர் இவங்களோ ஆண்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு இப்போ வருது, மாரடைப்பு வந்துருமா அப்படின்ற பயம் இருக்கவே கூடாது. நிம்மதியாக இருக்கணும்னா இன்றைக்கே கருஞ்சீரகத்தை வாங்குங்க, நல்லா வறுத்துருங்க, பொடி பண்ணி வச்சுக்கோங்க, 9:00 கால் டைம்ல ஒரு சிட்டிகை போட்டு கலந்து குடிக்க வச்சுட்டு தூங்குங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தைமோக்வினைன் வந்து ஆன்டிகோயாகுலன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் குறைக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் இருதயத்தை இரும்பு போல் ஆக்கி ரத்த குழாய்களை கழுவி விடுற தன்மை இதுக்கு மட்டும் தான் இருக்கு. நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். இது வந்துட்டு சிகரெட் பிடிக்கக்கூடாது. ஆமாம், சிகரெட்டு பிடிக்கக்கூடாது, அது ஹராம், அது வந்து உங்கள் ஆட்கள் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த சின்ன வயசில் அறியாத வயசில் தெரியாமல் தப்பு பண்ணுற பசங்க எல்லாமே இன்றைக்கே சொல்கிறேன், இனி அக்காவை நினச்சாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு பாட்டியாக நினச்சாலும் சரி, தயவு செஞ்சு அந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்துங்க. அது வந்துட்டு வேணாம், அது இப்போ நீ இருக்கிற காலங்களில் குடும்பம் அனாதையாக போகிறதுக்கு. இது ஒரு டிப்ஸு. ரெண்டாவது டிப்ஸு, எனக்கு என்ன பண்ணாலும் சரி கருஞ்சீரகம் கொடுத்துறேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, என் வீட்டுக்காரர் கதாரமாக பயமாக இருக்குது, என் அப்பா கதாரமாக பயமாக இருக்குது, இல்லை அண்ணன் தம்பிங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. என்ன ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழி என்னென்னா, எனக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பிகினிங் ஒரு ஸ்டேஜஸ்லாம் ஒரு பயம் வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஆபத்தாயிருமோ, ஏன்னா எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டோன்னே வச்சுச்சோ. எங்கள் தாத்தா வந்து 65 வயசுல இருந்தாங்க, எங்கள் அப்பா 51 வயசுல இறந்துட்டாங்க. அப்போது அந்த ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு பயமான ஒரு விஷயமா இருந்ததா, எனக்கு இதை கலைஞ்சிருக்கிறது இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், டிப்ஸாக சொல்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு நான் எங்கள் பாட்டி சொன்ன ஞாபகம் இருந்தது, நீ வந்துட்டு எல்லாரையுமே போயிட்டு நீங்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பீங்க, நீங்கள் சொல்கிறீங்களா கென்ஷாலா நீங்கள் வந்துட்டு இப்படி இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்துற மாதிரி. நான் வந்து வர பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்து வருவாங்களா, நான் வந்துட்டு கவலையப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக தீர்க்க சுமங்களியாக இருப்பீங்க, உங்கள் கணவர் உயிருக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்த ஆரம்பிச்சிட்டேன். அதை சொல்ல சொல்ல எனக்கு அது பயம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. பாசிட்டிவ் வைப்ஸ். நம்ம வந்து ஐயோ பாவம் இவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்களே அப்படின்னு பாவப்படுறவங்க நம்மளுக்கு வந்து அந்த பயத்தில் எண்ட் ஆகும், நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் வரலாம். வாழ்க வரமுடன் சொல்றது எவ்வளோ உண்மையாக பாசிட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணுதோ, ஆமாம் அவங்க கஷ்டப்படுறாங்களே, இவங்க கஷ்டப்படுறாங்களோ, ஐயோ அவங்க வீட்டுக்காரர் சிக்காக இருக்காங்களே, ஐயோ அவங்க வீட்டுக்காரெல்லாம் கஷ்டப்படுறாங்களே, இப்படி நினைக்காம கண்ணில் பார்க்குற எல்லாருமே வாழட்டும், தீர்க்க சமங்களே வாழ்த்தும். ஏன் மாளுக்குறீங்க, அவங்க எவ்வளோ ஏன் அதெல்லாம் இல்லை, நான் வந்து இது நான் கற்றுக்கிட்டேம்மா, நான் அப்போ வந்து என்ன பண்ணேன், எல்லாருமே நீங்கள் வந்து தீர்க்க சமங்களையாக இருங்க. நீங்கள் ஒருத்தவங்க ரொம்ப சிக்காக இருந்தாங்க இல்லைன்னு தெரியும், ரொம்ப சிக்காக இருந்தாங்க
என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், நான் அவங்க கிட்ட போயிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு பூ கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு கவலையே படாதீங்க, அவர் வென்டிலேட்லாம் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லை, காப்பாற்றவே முடியாது, கண்டிப்பாக நீங்கள் தீர்க்க சுமங்களாக இருப்பீங்க, கண்டிப்பாக அண்ணனுக்கு ஒன்றுமே ஆகாது, நிச்சயமாக அவர் வருவார், நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க நல்லபடியாக பொழைச்சி பண்ணிட்டாங்க, நல்லா இருக்காங்க, இப்போ நல்லா இருக்காங்க. அது அதோட பவர் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப பார்க்குற எல்லாருக்கும் டெய்லி நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி பயத்தோட கவலையோட வரும் கேட்ட கவலையே படாதீங்க, நான் வந்து மாதா கீழே உட்காந்து சொல்கிறேன், நீங்கள் தீர்க்க சுமங்களே இருப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அது சொன்ன அப்புறம் எனக்கு அவ்வளோ தைரியமாக ஃபீல் பண்ணுறேன். நான் இன்னிலேருந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்ம வாழ்க்கை வளமுடன் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் தீர்க்க சுமங்களே இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, உங்கள் கணவர் வாழ்ந்து உங்களை வாழ வைப்பாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொருத்தவங்க மனசுக்கு ஆறுதல் கொடுக்கும், சமாதானம் கொடுத்தும், மனசில் ஒரு தேற்றுதல் இருக்கும், கவலையோட பயத்தோட ரொம்ப டிப்ரெஸ்டாக இல்லைன்றது சொல்லும்போது, அதை சொல்லும்போது எவ்வளோ பாசிட்டிவ். நிறைய பேர் நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு பயம் எல்லாம் இருக்கு, ஆனா அடுத்தவங்க கணவர் இருக்கட்டுமா அப்படின்னு நினைக்கிறோமான்னு டீப்பா போய் பார்த்தா பெருசா கண்டுக்கிறது இல்ல, அது அவங்க பிரச்சனை, அவங்க பாடு, அவங்க ஐயோ பாவம், அவங்க தலையெழுத்து, அவங்க விதி அப்படிலாம் நினைக்கிறாங்கல்ல, நினைக்கவே கூடாதுல்ல, ரொம்ப அப்படி சொல்லவே கூடாது என்னைக்குமே. நம்மளும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம நினைக்கிறது எல்லாருமே எப்படிப்பட்டவங்களும் நினைக்கிறாங்க அது, ஆனா அதை கொடுக்கறது இல்லை, அதை ஸ்ப்ரெட் பண்றதுல அள்ளி கொடுக்குற மாதிரி, ஒரு சக்கரை அள்ளி கொடுக்குற மாதிரி இதையும் அள்ளி தரணும், நீயும் நிச்சயமா அப்படி இருப்பேன் அதை சொல்றதுல அவங்க நிச்சயமா அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம வாயிலிருந்து வர்றது வந்து அவங்கள வாழ்த்துறது வந்து வாழ வைக்கும் நான் நம்புறேன். அதனால இப்போ எல்லாருமே பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பயப்படுற ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நான் உனக்காண்டி ப்ரே பண்ணிக்கிறேன், கண்டிப்பா நீ வந்து தீர்க்க சமூகங்களே இருப்ப, உன் ஹஸ்பண்ட் நிறைய வருஷம் இருப்பாங்க, நீ கண்டிப்பா நல்லா வாழ்வ, கவலைப்படாதன்னு சொல்லுங்க, ஐயோ பயப்படாத, ஆமா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற வேர்ட் எல்லாம் டாக்டர்ஸ் பேசிப்பாங்க, அவங்க ப்ராப்ளம் சிக்னஸ் எல்லாம் பேசிப்பாங்க, அது எவ்வளவு பெரிய சிக்னஸ்னா இருக்கும், எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டோம், அச்சுச்சோ அவருக்கு அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுவாரா அப்படிலாம் நினைக்காம கண்டிப்பா நீங்க உங்க கணவர் வாழ்ந்து உங்களை வாழ வைப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கோங்க, ஒரு காலமும் கணவனை இழந்து தனிமரமா நிக்க மாட்டீங்கன்னு நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், நிச்சயமா நிக்க மாட்டாங்க. ஆமீன், நான் சொல்றேன், அதாவது இருக்க மாட்டாங்க, நான் வந்து அது உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், மனசார மனசுல இருந்து வாழட்டும் வாழட்டும், சுமங்கலியா வாழட்டும் வாழ்த்திட்டே இருக்கிறவங்க ஒரு காலமும் அமங்கலியா ஆக வாய்ப்பே இல்லை, இந்த பிரபஞ்சம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, அப்படி ஆகவே முடியாது, அதை நம்புங்க, எல்லாரும் அதை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்போ நம்ம கணவன்மார்கள் கூட ஓகே நம்ம உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு பயம்தான் இருப்பாங்க, உங்களுக்கு எதாவது ஆயிருமோ உங்களுக்கு எதாவது ஆயிருமோ சொல்லி சொல்லியே நான் நல்லா தானே இருக்கேன், குத்தகல் மாதிரி இருக்கேன், நான் வந்து ஒண்ணுமே சொல்லலையே. நம்ம என்னன்னா நம்மளோட பயத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறோம், நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இதாக ஆயிருமா உங்களுக்கு இதாக ஆயிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு தேம்பி தேம்பி அவர் முன்னாடி அழுகுது, அவரே திரும்பி பார்ப்பார், நம்ம அவங்க நல்லதா இருப்பாங்க, நம்மளோட பயத்தை அழுது அழுது ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு என்ன ஆயிரும், நம்மளுக்கு எதாவது ஆயிட்டா இவங்க என்ன பண்ணிடுவாங்களோட பயம் வந்துடும், அந்த பயம் வர எல்லா ஆண்களோட வாழ்க்கை கூட அடுத்து நரவந்தனே. நம்ம நம்ம இருக்கிற நம்ம பிள்ளைங்க சூப்பரா பாத்துக்கிறோம், நம்ம இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்ற பயம் ஒரு ஆணுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்ற வாழ்க்கை நரகம், அந்த நரகத்தை நம்ம கொடுக்க வேணாம், அவங்க உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க நான் இருக்க வரைக்கும் நீங்க வாழ்வீங்க நல்லபடியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டே இருக்குது ஒரு பாசிட்டிவிட்டி. அண்ட் நாலு பேர் அப்படி சொன்னாங்கன்னு இவங்க போய் அவங்க கிட்ட சொல்லும் போது ஓகே இத்தனை பேர் வாழ்த்துறாங்க, ஏன்னா ஒருத்தர் வாழ்த்துறது வந்து எப்பயுமே தப்பாகாது இல்லையா அப்படின்றது நம்மளுடைய காலகாலமா உள்ள தமிழர்களோட மரபு தானே. அதனால மதம் இனம் எல்லாம் தாண்டி நம்ம மொழியால ஒன்றினையும் அதுல எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது, அதுல முக்கியமா எல்லாரையும் சுமங்கலியா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம், அப்ப அந்த பயம் நம்மளை விட்டு விலகி போயிடும், இருள் விலகி போய் வெளிச்சம் நிறைய வரும், வாழ்க்கையில சந்தோஷம் நல்லா இருக்கணும்னு சொல்றேன். லவ் யூ ஆல், நன்றி.